பீஸ்ங்களா நான் வந்து இதுவரை 7 லெசன் நடத்தி முடிச்சிருக்கேன் அந்த 7வது லெசன் 8 லெசன் முடிச்சிட்டோம் நம்ம 6 லெசனோட வினா விடைகளை மேம் சொல்லி கொடுத்துறேன் இப்ப பாடம் 7 ஓட பொருள் குறுக எதிர்ச்சொல் நிரப்புக இதெல்லாம் நான் சொல்லி தரப்றேன் ஓகே வச்சிருக்கீங்களா இப்போ பாத்தீங்க அப்படினா சான்றம் அப்படிங்கிறது ஒரு மனப்பாட பகுதி நீங்க ஏற்கனவே நான் என்ன சொல்லிருக்கேன் மனப்பாடம் பண்ணி அதை எழுதி பாத்துக்கங்க எப்பதான் நம்ம டெஸ்ட்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லிருக்கேன் கண்டிப்பா நீங்க எல்லாரும் செஞ்சிருப்பீங்க நம்புறேன் இப்போ அடுத்த எக்சர்சைஸ் என்ன பார்க்க போறோம்னா பொருள் தருக என்ன பார்க்க போறோம் பொருள் தருக எல் அளவு சிறிதளவு மாண்பு பெருமை உரைத்தல் சொல்லுதல் ஈதல் கொடுத்தல் சேர்தல் இணைதல் ஓகே வச்சிருக்கீங்களா திருப்பி ஒன்ஸ் மோர் அகைன் எல் அளவு சிறிதளவு மாண்பு அப்படினா பெருமை உரைத்தல் அப்படினா சொல்லுதல் ஈதல் அப்படினா கொடுத்தல் சேர்தல் அப்படினா இணைதல் ஓகே வச்சிருக்கீங்களா அடுத்த எக்சர்சைஸ் பார்க்க போறோம் எதிர்ச்சொல் ஆப்போசிட் தான் எதிர்ச்சொல்னு சொல்லுவோம் தமிழ்ல ஓகேவா சேர்தல் பிரிதல் இனிய கொடியது இரவாது இரந்து திருப்பி ஒன்ஸ் மோர் அகைன் சேர்தல் பிரிதல் இனிய கொடியது இரவாது இரந்து அடுத்து பாருங்க ஈதல் பெருதல் ஈதல் பெருதல் மிக்காரை அறிவிலாதார் மிக்காரை அறிவிலாதார் ஓகே வச்சிருக்கீங்களா அடுத்த எக்சர்சைஸ் நிரப்புக கற்றவர் முன் தான் கற்ற டாஸ் உரைப்பது இனிது எது கல்வியை உரைப்பது இனிது எல் அளவு கூட கேட்காமல் பிறருக்கு கொடுப்பது இனிது அப்ப அந்த டாஸ்ல என்ன வருது கொடுப்பது அடுத்தது டாஸ் மேம்பட்டவர்களுடன் சேர்தல் மிகவும் இனியது அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்தல் மிகவும் இனியது அடுத்தது இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் டாஷ் இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் டாஷ் அப்ப அந்த டாஷ் என்ன ஆன்சர் எழுதணும் பூதன் ஜெயந்தனார் திருப்பி ஒன்ஸ் மோர் அகைன் பூதன் ஜெயந்தனார் ஓகே வச்சிருக்கீங்களா அடுத்து இதுல நாலே நாலு நிரப்பு தான் கொடுத்துருக்கேன் அடுத்த எக்ஸசைஸ் வினா விடை ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் பாருங்க யார் முன் கல்வி உரைத்தல் இனியது யார் முன் கல்வி உரைத்தால் இனியது கொஸ்டின் ஆன்சர் பாருங்க கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறுவது இனியது திருப்பி ஒன்ஸ் மோர் அகைன் கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறுவது இனியது ஓகே வச்சிருக்கீங்களா அடுத்தது பாருங்க ரெண்டாவது க்வெஸ்சன் எல் அளவு என்பது எதை குறிக்கிறது எல் அளவு என்பது எதை குறிக்கிறது எல் அளவு என்பதற்கு சிறிய அளவு என்பது பொருள் எல் அளவு என்பதற்கு சிறிய அளவு என்பது பொருள் ஓகே வச்சிருக்கீங்களா அப்ப மொத்தம் நான்கு எக்ஸசைஸ் நடத்திருக்கேன் ஒன்று பொருள் கூறுக எதிர்ச்சொல் தருக நிரப்புக வினா விடை நீங்க என்ன பண்ணணும் தமிழ் நோட்ல பாடம் 7 ஹெட்டிங் போட்டு பொருள் அப்படின்னு சொல்லி மேம் எழுதி காட்டுங்க அதை அப்படியே ரைட் பண்ணுங்க அடுத்தது எதிர்ச்சொல் 5 எழுதுங்க அடுத்தது நிரப்புகள் 4 எழுதுங்க வினா விடை 2 தான் இந்த எக்ஸசைஸ நீங்க என்ன பண்றீங்க மறக்காம தமிழ் நோட்டை ஹோம்ஒர்க்கா ரைட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா செல்ல குட்டிங்களா மறக்காம சொல்லுப்பா எழுது ஹோம்ஒர்க் எழுதும் போதுமே நீங்க என்ன பண்ணணும் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வார்த்தைகளை மேம் எப்படி சொல்றோம் எப்படி சென்டென்ஸா வாசிக்கிறாங்கன்னு கவனிச்சு ஏன்னா நீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் தேர்ட் பெரிய பிளே ஆயிட்டீங்க அதனால சொல்லிக்கிட்டே எழுதுனீங்கன்னா மெமரி ஆயிடும் ஓகேவா செல்ல குட்டிங்களா அதனால மறக்காம என்ன சொன்னா பாடம் 7 க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் மறக்காம தமிழ் நோட்ல நீங்க ரைட் பண்ணுவீங்களா இதுதான் இந்த ஹோம்ஒர்க் இன்றையோட வகுப்பறை முடிஞ்சிச்சு நாளை பார்ப்போம் நன்றி மாணவர்களே